இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையில் அதிகரிக்கும் போர் பதற்றம். ராணுவ நடவடிக்கை காரணமாக அங்குள்ள மக்களை வெளியேறுமாறு எச்சரித்த இஸ்ரேல். இலங்கையில் ஊழலுக்கு எதிரான இடதுசாரி வேட்பாளரான புதிய அதிபர் பதவியேற்பு. மக்களின் கோரிக்கைகளுக்கு முதன்மை அளிப்பதாக அறிவிப்பு. அமெரிக்கா சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ஐநா பொது அவையில் உலகத் தலைவர்களிடையே உரை. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே கடுமையான மோதல் தொடரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் குறித்த அச்சம் அதிகரித்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய கடுமையான குண்டுவீச்சில் குறைந்தது 180 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அங்கு இஸ்ரேல் மிக கடுமையான தாக்குதல் நடத்தி வருவதை இந்த காட்சிகள் காட்டுகின்றன. முன்னதாக ஹெஸ்போலா குழுவினரால் பயன்படுத்தப்படும் பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு லெபனான் மக்களை இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்தது. வடகிழக்கு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் பலியானதாகவும் பலர் காயமடைந்துள்ளது ாகவும் லெபனான் ஊடகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இது தொடர்பாக வீடியோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். லெபனானுக்குள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளோம். எங்களது முக்கிய இலக்கான வடக்கு பகுதி மக்களை மீண்டும் பாதுகாப்பாக அவர்களது வீடுகளில் குடி அமர்த்தும் வரை எங்களது நடவடிக்கைகளை தொடர்வோம். பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் ஹியூகோ பச்சேகா வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்போலா இருதரப்பும் இதிலிருந்து பின்வாங்க விரும்பவில்லை என்பதற்கான அறிகுறிகளே வெளிப்படுகின்றன. ஹெஸ்போலா ஒரு எதிர்ப்பு இயக்கம். அது இயங்குவதன் முக்கிய காரணங்களில் ஒன்று இஸ்ரேலை எதிர்த்து போரிடுவதே. எல்லையில் உள்ள நிலைமை தொடர்ந்து தாங்கிக் கொள்ள முடியாதது என்றும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ராக்கெட்டுகளால் பாதிக்கப்படுவதை எந்த நாடும் ஏற்காது என்றும் இந்த மோதலால் இடம்பெயர்ந்தவர்கள் அவர்களின் பகுதிக்கே திரும்ப வரும் வகையில் நிலைமையை மாற்ற விரும்புவதாகவும் இஸ்ரேலியர்கள் கூறுகின்றனர். எனவே இருதரப்பும் ஒரு பெரிய போருக்கு தயாராகி வருவதற்கான அறிகுறிகளே இங்கு காணப்படுவதாக நான் நினைக்கிறேன். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்போலா கமாண்டர் இப்ராஹிம் ஆகில் கொல்லப்பட்ட நிலையில் அவரது இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பெய்ரூட்டிலிருந்து பிபிசியின் சர்வதேச தலைமை செய்தியாளர் ஓர்லா கிரின் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். ஹெஸ்போலா துக்கத்தில் உள்ளது, ஆனால் வீழ்ந்துவிடவில்லை. இஸ்ரேலிய வான் தாக்குதலில் வெள்ளிக்கிழமையன்று கொல்லப்பட்ட இப்ராஹிம் அகில் என்ற உயர் ராணுவ கமாண்டரின் இறுதிச் சடங்கு. இஸ்ரேலுடனான மோதல் ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக ஹெஸ்போலாவின் துணைத் தலைவர் கூறியுள்ளார். இதற்கான ஆதரவு தெற்கு பெய்ரூட்டில் வலுவாக காணப்படுகிறது. உயிருடன் உள்ள அல்லது இறந்த ஹெஸ்போலா உறுப்பினர்கள் ஹீரோக்களாக கருதப்படுகிறார்கள். இப்ராஹிம் அகிலுக்கு இறுதியாக பிரியாவிடை அளிக்க தெருக்களில் பலரும் கூடியுள்ளனர். இந்த அமைப்பு தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் அவர் கொல்லப்பட்டது ஹெஸ்போலாவிற்கு மிகப்பெரிய இழப்பாகியுள்ளது. இங்கே கோபமும் துக்கமும் காணப்படுகிறது, எதிர்ப்பும் வெளிப்படுகிறது. ஹெஸ்போலா உடைந்துவிடவில்லை, தொடர்ந்து போராடும் என்பதுதான் செய்தியாக உள்ளது. இஸ்ரேலுக்கு உள்ளே நேற்று ஏவுகணைகள் ஏவப்பட்டன. தங்களுடைய இலக்கு இராணுவம்தான் என்று ஹெஸ்போலா கூறியுள்ளது. ஆனால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள குடியிருப்பு பகுதி தாக்கப்பட்டது. இதுவும் குடியிருப்பு பகுதிதான். பெய்ரூட்டின் இந்த பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்போலா கமாண்டரும் அக்குழுவினர் 15 பேரும் உயிரிழந்தனர். இந்த பகுதியில் போர் தொடுக்க இஸ்ரேல் முயற்சிப்பதாக ஹெஸ்போலாவுடன் தொடர்புடைய லெபனான் அமைச்சர் கூறினார். At the end, Lebanon is not seeking the war. Even லெபனானோ லெபனான் மக்களோ போரை விரும்பவில்லை, ஆனால் போருக்கு வாருங்கள், போருக்கு வாருங்கள் என இஸ்ரேல் அழைக்கிறது. இது நடக்குமா? I don't know. Who else?
இங்கேயும் ஒட்டுமொத்த குடும்பங்களுடன் 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். அவர்களுடைய உடல்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உறவினர்கள் சிலர் காத்திருக்கிறார்கள். அமெரிக்கா சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐநா பொது சபையில் உலக தலைவர்களிடையே உரை நிகழ்த்துகிறார். மேலும் வெற்றிக்கான திட்டம் என அவர் அழைக்கும் ஒன்று குறித்து அதிபர் பைடனிடம் அவர் பேசவுள்ளார். யுக்ரைனுக்கு பீரங்கி குண்டுகளை உற்பத்தி செய்யும் பென்சில்வேனியாவில் உள்ள தொழிற்சாலைக்கு முன்னதாக அவர் சென்றிருந்தார். ரஷ்யாவின் ஊடுருவல் தொடர்பான முக்கியமான ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலும் அவர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க தேர்தலில் தோல்வியை தழுவினால் 2028 ஆண்டு தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த தேர்தலில் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இடையே போட்டி மிக கடுமையாக உள்ளது. குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ட்ரம்ப் தொடர்ச்சியாக 3 முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புதிய அதிபர் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுள்ளார். ஊழலுக்கு எதிரான இடதுசாரி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க தனது வெற்றி இலங்கை மக்களுடையது என்று கூறி புதிய தொடக்கத்திற்கு வாக்குறுதி அளித்துள்ளார். இலங்கை மக்களின் கோரிக்கைகளுக்கு முதன்மை அளிப்பதாக அனுரகுமார திசாநாயக்க கூறுகிறார். நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க மக்கள் அதிகாரம் அளித்த ஓர் அரசு தேவை. சமீப காலத்தில் மக்கள் அதிகாரம் சீர்குலைந்து இருந்தது. அது நாடாளுமன்றம் மற்றும் ஏனைய நிறுவனங்களையும் அதற்கு அப்பாலும் பாதித்தது. நாட்டை முன்னோக்கி வழிநடத்த தேவையான மக்களின் அதிகாரம் நிறுவப்பட்டு வருவதுதான் அதிபர் தேர்தலின் முக்கிய அம்சம். எனவே பொது தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என நினைக்கிறேன். இந்நிலையில் புதிய அதிபரின் முன்புள்ள சவால்கள் குறித்து கொழும்பிலிருந்து விளக்குகிறார் பிபிசி செய்தியாளர் முரளிதரன் காஷி விஸ்வநாதன். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக மக்கள் தேசிய சக்தியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்கா இன்று காலையில் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலேயே முன் எப்போதும் இல்லாத வகையில் எந்த வேட்பாளருக்கும் 50% வாக்குகள் கிடைக்காத நிலையில் விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டார். இன்று காலையில் நடந்த பதவியேற்பு விழாவில் அவருக்கு நாட்டின் தலைமை நீதிபதியான ஜெயந்த ஜெயசூரிய பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்த பதவி பிரமாணத்திற்கு பிறகு சிறிய உரை ஒன்றை அனுரகுமார திசாநாயக்கா நிகழ்த்தினார். அந்த உரையில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு சவால் மிகுந்த நாடுதான் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த நாட்டில் வசிக்கின்ற மக்கள் அரசியல் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் மிகவும் பாதகமான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் எனக்கு வாக்களிக்காத மக்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு கிடைத்த வெற்றியின் அளவு, அதனுடைய பரிணாமம் எல்லாமே எனக்கு தெரியும் என்பதை அனுரகுமார திசாநாயக்கா சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு முன்பாக முக்கியமாக 3 சவால்கள் இருப்பதாக சொல்லலாம். முதலாவதாக பொருளாதார நெருக்கடி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2 முன்பாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நிதியத்துடன் பேசி சில சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரங்களின் போது அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் கடன்களை மறுசீரமைப்பு செய்வோம், இந்த அளவுக்கு மக்களுக்கு அழுத்தம் இல்லாத வகையில் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்துவோம் என்று சொன்னார். அவரால் அதை எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. இரண்டாவதாக நாடாளுமன்றம். தற்போது உள்ள நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 3 இடங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே இந்த நாடாளுமன்றத்தை வைத்து கொண்டு அலுவல்களை நடத்தி செல்வதற்கு பல அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பு அவருக்கு தேவைப்படும். அப்படி நடத்தி செல்லப் போகிறாரா அல்லது நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்கப் போகிறாரா என்பதையும் அவர் முடிவு செய்தாக வேண்டும். மூன்றாவதாக சிறுபான்மையினர். வடக்கிலும் கிழக்கிலும் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தமிழர்களும் ஒரு குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையில் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அபிலாஷைகளை அவர்களுடைய நம்பிக்கைகளை இவர் எந்த அளவுக்கு நிறைவேற்றுவார் என்பதும் ஒரு முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று காலையில் பதவியேற்பு விழா நிகழ்ந்தபோது இந்த ஜனாதிபதியின் செயலகத்தின் முன்பாக கூடியிருந்த மக்கள் அனுரகுமார மீது பெரும் நம்பிக்கையை தெரிவித்தார்கள். அவர் ஊழலை ஒழிப்பார், அவர் வறுமையை போக்குவார் என்றெல்லாம் ஊடகங்களிடம் பேசினார்கள். இந்த நம்பிக்கையை அனுரகுமார எந்த அளவுக்கு காப்பாற்றுவார் என்பதில்தான் இலங்கையின் எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.